ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பாலாஜி. நான் வந்து இப்போ 3x3 cube வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ விட்டுருந்தேன். பி ஃபார் கியூப்ஸ், பி ஆஸ் அன் பாய், நம்பர் 4, CUBS கியூப்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் 3x3 cubes, அதில் உள்ள ஸ்பெஷல் கேசஸ், டிசைன் எல்லாமே சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 2x2 கம்ப்ளீட் வீடியோ ஒன்று விட்டுருந்தேன். இப்போ வந்து 3x3 cube வந்து ஒரு செக்கர் போர்டு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டிசைன். செக்கர் போர்டு அப்படின்னா இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கிறோம், ஒரு சால்வ்டு கியூப் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அண்ட் இது மாதிரி இப்போ டிசைன் கொண்டு வரணும். என்ன பண்ணணும்னு பார்ப்போம். டாப் 2 times ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி பாட்டம் 2 times ரொட்டேட் பண்ணிக்கோங்க, மிடில் 2 times எந்த பக்கம் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை ஒரு டர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸில் ஒரு 2 times ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டட். இதுதான் வந்து செக்கர் போர்டு டிசைன். இப்போ ஒவ்வொரு கலர் மிடில் கலருக்கு ஆப்போசிட்டில் உள்ள மிடில் கலரோட பீசஸ் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளில் இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் செக்கர் டிசைன். ரொம்ப சிம்பிளான டிசைன், ஈஸியாக பண்ணலாம். இப்போ பழைய இதுக்கு வரணும்னா எந்த சைடு வேணால், இதில் எந்த சைடு வேணால் ஆரம்பித்து எந்த சைடு வேணால் நம்ம பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், இப்போ நார்மல் பொசிஷன் கொண்டு வரலாம். அதேமாதிரி டாப் 2 times, பாட்டம் 2 times, மிடில் 2 times. மிடில் இப்படியும் திருப்பலாம், ஆப்போசிட்டாகவும் திருப்பலாம், டவுனாகவும் திருப்பலாம். அதேமாதிரி ஒரு ஃபேஸ் டைன் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை 2 times ரொட்டேட் பண்ணிங்கன்னா செக்கர் டிசைன் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான டிசைன். இதை வாட்ச் பண்ணி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.